ஆண்டவர் தமது விருந்துக்கு அழைக்கின்றார். எல்லா முகங்களிலிருந்தும் கண்ணீரை துடைத்து விடுவார். இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் 25 இறை வார்த்தைகள் 6-10 முடிய. படைகளின் ஆண்டவர் இந்த மலையில் மக்கள் இனங்கள் அனைவருக்கும் சிறந்ததொரு விருந்தை ஏற்பாடு செய்வார். அதில் சுவைமிக்க பண்டங்களும் பழரச பானமும் கொழுப்பான இறைச்சி துண்டுகளும் வடிகட்டி பக்குவப்படுத்திய திராட்சை ரசமும் பரிமாறப்படும். மக்கள் இனங்கள் அனைவரின் முகத்தை மூடியுள்ள முக்காட்டை இந்த மலையில் அவர் அகற்றிவிடுவார். பிற இனத்தார் அனைவரின் துன்பத் துகிலை தூக்கி எறிவார். என்றுமே இல்லாதவாறு சாவை ஒழித்து விடுவார். என் தலைவராகிய ஆண்டவர் எல்லா முகங்களிலிருந்தும் கண்ணீரை துடைத்து விடுவார். தம் மக்களுக்கு ஏற்பட்ட நிந்தையை இம்மண்ணுலகில் அகற்றிவிடுவார். ஏனெனில் ஆண்டவரே இதை உரைத்தார். அந்நாளில் அவர்கள் சொல்வார்கள், இவரே நம் கடவுள், இவருக்கென்றே நாம் காத்திருந்தோம், இவரே நம்மை விடுவிப்பார், இவரே ஆண்டவர், இவருக்காகவே நாம் காத்திருந்தோம், இவர் தரும் மீட்பில் நாம் மகிழ்ந்து அக்களிப்போம். ஆண்டவரின் ஆற்றல் இம்மலையில் தங்கியிருக்கும். ஆண்டவரின் அருள் வாக்கு. இறைவனுக்கு நன்றி. செய்வார் அமைதியான நீர்நிலைகளுக்கு என்னை அழைத்து செல்வார். அவர் எனக்கு புத்துயிர் அளிப்பார். ஆண்டவரின் இல்லத்தில் நான் நெடுநாள் பெயனை நீதி வழி நடத்திடுவார். மேலும் சாவினிருள் சூழ் பள்ளத்தாக்கில் நான் நடக்க நேர்ந்தாலும் நீர் என்னோடு இருப்பதால் தேங்கிற்கும் அஞ்சிடேன். உம் கோலும் நெடுங்கழியும் என்னை தேற்றும். கண்முன்னே எனக்கொரு விருந்தினை ஏற்பாடு செய்கின்றே. என் தலையில் நறுமண தைலம் பூசுகின்றே. எனது பாத்திரம் நிரம்பி வழிகின்றது. வாழ்நாளெல்லாம்
உம் அருள் நலமும் பேரன்பும் என்னை புடை சூழ்ந்து வரும். நானும் ஆண்டவரின் இல்லத்தில் நேடு நாள் வாழ்ந்திருப்பேன். ஆண்டவரின் இல்லத்தில் நான் நேடு நாள் வாழ்ந்திருப்பேன். ஆண்டவரின் இல்லத்தில் நான் நேடு நாள் வாழ்ந்திருப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இதோ ஆண்டவர் தம் மக்களை மீட்க வருவார். அவரை எதிர்கொள்ள ஆயத்தமாய் இருப்போர் பேறு பெற்றோர். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாற்றி உமக்கே. மத்தேயு நற்செய்தி 15வது பிரிவு 15லே வார்த்தைகள் 29லிருந்து 37 முடிய. அக்காலத்தில் இயேசு கலிலேயா கடற்கரை வழியாக சென்று அங்கே ஒரு மலையின் மீது ஏறி அமர்ந்தார். அப்பொழுது பெருந்திரளான மக்கள் அவரிடம் வந்தனர். அவர்கள் தங்களோடு கால் ஊனமுற்றோர், பார்வையற்றோர், உடல் ஊனமுற்றோர், பேச்சற்றோர் மற்றும் பிற நோயாளர் பலரையும் அவர் காலடியிலே கொண்டு வந்து சேர்த்தனர். அவர்களை அவர் குணமாக்கினார். பேச்சற்றோர் பேசுவதையும், உடல் ஊனமுற்றோர் நலமடைவதையும், பார்வையற்றோர் பார்க்கிறதையும் கண்டு மக்கள் கூட்டத்தினர் வியந்து இஸ்ராயலின் கடவுளை போற்றி புகழ்ந்தனர். இயேசு தன்னுடைய சீடரை வரவழைத்து, நான் இந்த மக்கள் கூட்டத்தின் மீது பரிவு கொள்கிறேன். ஏற்கனவே 3 நாட்களாக இவர்கள் என்னோடு இருக்கின்றார்கள். உண்பதற்கு இவர்களிடம் எதுவும் இல்லை. இவர்களை பட்டினியாய் அனுப்பிவிடவும் நான் விரும்பவில்லை. அனுப்பினால் வழியிலே தளர்ச்சி அடைந்து விடலாம் என்று கூறினார். அதற்கு சீடர்கள் அவரிடம், இவ்வளவு திரளான மக்களுக்கு அளிக்க போதுமான உணவு நமக்கு பாலை நிலத்திலே எங்கிருந்து கிடைக்கும் என்று கேட்டார்கள். இயேசு அவர்களை பார்த்து, உங்களிடம் எத்தனை அப்பங்கள் உள்ளன என்று கேட்டார். அவர்களோ, 7 அப்பங்கள் உள்ளன, சில மீன்களும் இருக்கின்றன என்றார்கள். தரையிலே அமருமாறு மக்களுக்கு அவர் கட்டளையிட்டார். பின்பு அந்த 7 அப்பங்களையும் மீன்களையும் எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி பிட்டு சீடர்களிடம் கொடுக்க அவர்களும் மக்களுக்கு கொடுத்தார்கள். அனைவருமே வயிறார உண்டனர். மீதியாயிருந்த துண்டுகளை 7 கூடைகள் நிறைய எடுத்தனர். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ்.